शोभनमे कल्याण गोपालम कल्याण गोपालम करुणालवालम कल्याण गोपालम करुणालवालम कल्याण गोपालम करुणालवालम माल्यालंकृतमीटे मदन गोपालम माल्यालंकृतमीटे मदन गोपालम शोभनमे शोभनम அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். சோபனமாக இந்த கீர்த்தனத்தோடு இந்த பந்துபிராளியை நம்ம இன்றைய தினம் தொடங்கியிருக்கோம். இந்த கீர்த்தனமானது நாராயண தீர்த்தரோடது. நம்ம முன்னாடி எபிசோட்ஸில் பார்த்துருக்கோம், நாராயண தீர்த்தர் கிருஷ்ணலீலா தரங்கிணி அப்படிங்கிறத எழுதினார். அந்த கிருஷ்ணலீலா தரங்கிணியில் கிருஷ்ணனுடைய லீலைகள் எல்லாத்தையும் ரொம்ப அற்புதமாக நமக்கு கீர்த்தனம் வடிவத்தில் கொடுத்துருக்கார். அந்த கிருஷ்ணலீலா தரங்கிணிங்கிறது ஒரு இசை நாடகம், இசை சித்திரமாகலாம் நிறைய நம்ம பார்க்க முடியறது. அந்த கிருஷ்ணலீலா தரங்கியில் ஒன்று தான் இந்த சோபனமே சோபனம்னு கிருஷ்ணனை கல்யாண ரூபமாக அவர் வர்ணிக்கிறார். கல்யாண கோபாலம் கருணால வாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கீர்த்தனம் இந்த சோபனமே சோபனம், நாராயண தீர்த்தரோடையது. பந்துவராளி ராகத்தில் ரொம்ப அழகாக அமைஞ்ச ஒரு கீர்த்தனம், ரூபக தாளத்தில் இருக்குது. அற்புதமான இந்த ராகத்தில் எத்தனையோ திரை இசை பாடல்களும் உண்டு. இந்த ராகத்தினுடைய ஸ்வரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஷட்ஜம் ச அப்படிங்கிறது ஷட்ஜம். அடுத்தாப்பில் சொல்லும் பொழுது சுத்த ரிஷபம் ரீ ரீ ஒன் அப்படின்னு சொல்கிறது வழக்கமாக. இதை ச ரீ க க அப்படிங்கிறது இதில் அந்தர காந்தாரத்தை குறிக்கின்றது. அதே போல் அடுத்தாப்பில் பிரதிமத்தியமம், இது ஒரு பிரதிமத்தியம ராகம். பஞ்சமம் உண்டு இதில், சுத்த தெய்வத்தம். சுத்த தெய்வத்தம்னா அந்த தாங்கிற நோட்டை தெய்வத்தம்னு சொல்கிறது உண்டு. இப்படி இந்த நோட்டெல்லாம் இருக்குது. அதே போல் நிஷாதம் இதில் பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமான நிஷாதமாக இருக்குது, காக்களி நிஷாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிஷாதத்தை இது எடுத்துட்டுருக்கு. இது ஒரு சம்பூரணமான ராகம், ஏழு ஸ்வரங்களும் இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் பார்க்கும் பொழுது ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல்கிற அந்த வரியே இந்த ராகத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்படி இதில் ராஜா சாருடைய ஒரு பியூட்டிஃபுல் கம்போசிஷன் இருக்குது. நிறைய பாடல்கள் இருக்குது ராஜா சார் இதில் கம்போஸ் பண்ணது. இருந்தால் கூட இந்த பர்டிகுலர் பாட்டு வந்து நிஜமாகவே எல்லாருடைய மனசையும் ரொம்ப தொட்ட ஒரு பாடல்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாடல் இது. பாரதி அந்த திரைப்படத்தில், பாரதியாரை பற்றி அற்புதமாக ஒரு திரைப்படம் வந்தது இல்லையா, அந்த திரைப்படத்தில் அமைந்த ஒரு பாடல். நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், என்னை கவலைகள் தின்னதகாதெனின் சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், என்னை க
கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் மிடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில் மிடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில் குடிமை புகுந்தன கொன்றவை போக்கென நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். இந்த பாட்டை பாடும்பொழுது சிலிர்க்காமல் யாருக்குமே இருக்காது. பாரதியாருடைய வார்த்தைகள் அப்படி, அதுக்கு ராஜா சார் டியூன் பண்ணின அந்த டியூன் அப்படி. இந்த பந்துவராளி ராகம் நம்மள அறியாமல் நம்ம கண்லேருந்து ஒரு சொட்டு கண்ணீராவது வர வைக்கும் பக்தியோடு பாடும் பொழுது. குறிப்பாக இந்த மாதிரி பாட்டை பாடும் பொழுது, நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா அப்படின்னுலாம் பாடும் பொழுது அவ்வளவு ஒரு உருக்கத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஒரு அழகான ராகம். இன்னும் இந்த பந்துவராடி ராகத்தில் என்னென்ன கீர்த்தனங்கள் இருக்குது, சினிமாவில் என்னென்ன சாங்ஸ் இருக்குது, வரும் பகுதியில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.